தமிழக அரசு மகளிர் உரிமைத் தொகை வழங்கி வருகிறது. இத்திட்டத்திற்கு தகுதியானோர் குறித்து மாதந்தோறும் ஆய்வு செய்யப்படும் எனவும் காலாண்டு அரையாண்டில் பரிசீலனை செய்யப்படும் எனவும் தகுதி இழக்கும் பயனாளிகள் தானியங்கி புதுப்பித்தல் முறையில் நீக்கப்படுவார்கள் எனவும் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. ஆயுத பூஜையை முன்னிட்டு மாநிலம் முழுவதும் பூ மார்க்கெட்டுகளில் பூக்களின் விலை கிடுகிடுவென உயர்ந்துள்ளது. மல்லிகை பூவின் விலை கிலோ ரூபாய் 1000 விற்பனை. முல்லைப்பூ கிலோ 1200, செவ்வந்தி கிலோ 200, ரோஜா கிலோ 250 விற்பனையாகிறது. திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் ரயில் நிலையத்தில் தண்டவாளத்தை கடக்க முயன்ற 2 பெண்கள் மீது ரயில் மோதியதில் இருவரும் உடல் சிதைந்து பரிதாபமாக உயிரிழந்தனர். சென்னை பனையூரில் அனுமதியின்றி வைக்கப்பட்ட பாரதிய ஜனதா கொடி கம்பத்தை அகற்றுவதற்காக சென்ற அரசு ஊழியரை தாக்கிய புகாரில் பாரதிய ஜனதா மாநில விளையாட்டு பிரிவு தலைவர் அமர் பிரசாத் ரெட்டி கைது செய்யப்பட்டுள்ளார். இந்தியா சீனா இடையிலான எல்லை கட்டுப்பாட்டு கோடு அருகே சீனா சாலைகள் விமான நிலையம் ஹெலிபேடுகள் அமைத்து வருவதாக பென்டகன் தெரிவித்துள்ளது. காசா மீது தாக்குதல் நடத்தி வரும் இஸ்ரேல் மேற்கு கரை அகதிகள் முகாம் மீது வான் தாக்குதல் நடத்தியுள்ளது. உலகக்கோப்பை கிரிக்கெட்டில் இன்று இந்தியா நியூசிலாந்து அணிகள் தரம்சாலாவில் பலப்பரட்சை நடத்துகின்றன. இரு அணிகளும் தலா 4 வெற்றிகளை ருசித்து உள்ளது. இதில் வெற்றி பெறும் அணி புள்ளிகள் பட்டியலில் முதலிடம் பிடிக்கும்.